தமிழ்ச்சி இன்ஃபோ. உலகத்தில் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகள், எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன், காரு, பைக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் யாருமே இல்லை, அந்த மாதிரி ஆகி போச்சு. இந்த காரு பைக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை பைசைக்கிள் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பைசைக்கிள், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே 100-200 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சதாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தாங்க இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பயன்படுத்தின சான்றுகள் நம்ம கண் முன்னாடியே இருந்தும் நம்ம கண்டுக்காமல் இருந்திருக்கோம். இந்த வீடியோவில் அதை பற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு சிற்பங்களும் கல்வெட்டுகளும் தமிழன்னு சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்தியன்னு சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டுருங்க. அது மட்டும் இல்லை, வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருக்கேன், அந்த விடுகதைக்கு மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் சொல்லிடுங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இன்ட்ரோவை வளவளம் கொடுக்காம வீடியோக்குள்ள போகலாம். ரைட், தியாகராஜசுவாமி கோவில். இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் தான் இருக்கு. இந்த கோயில 7th century கட்டி முடிச்சிட்டாங்க. சைடில் இருக்கிறத மறைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு யானை தெரியும். இது எதுக்காக இப்படி செதுக்கி வச்சிருக்காங்கன்னா, லெஃப்ட் பிரெயின் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு பார்க்க பசு மட்டும் தான் ஜூம் பண்ணி தெரியுமா, ரைட் பிரெயின் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு யானை மாதிரி தெரியுமா. நம்மளோட மூளையை சோதிக்கிறதுக்கு இப்போ 1000 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாலும், ஆனால் முன்னோர்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இல்லாமல் அந்த காலத்திலே நம்மளோட மூளையை சோதிக்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. நம்மளோட இடையை குறைச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யோகா, எக்ஸசைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளோட தமிழர்கள் யோகா, அந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற சிதம்பரம் நடராஜன் கோவிலில் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், உடம்ப வளைச்சி எவ்வளோ அழகாக யோகா பண்ணியிருப்பாங்க, எப்படி வளைவு நெளிவோடு இருக்காங்கன்னு. அதனால யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட தமிழர்கள் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பைசைக்கிள் தான் இந்த காரு பைக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை இல்லையா. இந்த பைசைக்கிள் 200 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பில் உள்ளவங்க தான் கண்டுபிடிச்சாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சி பயன்படுத்தின சான்று இருக்கு. எஜிப்தியன்ஸ் மட்டும் இல்லை, யூரோப்பில் உள்ளவங்க வந்து போன சான்றுகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. அதே மாதிரி கோனார் கோவிலில் ஜிராஃபியோட கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் ஜிராஃபிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்கும். இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் வச்சு இந்தியர்கள் மட்டும் இல்லை, தமிழர்களும் நாடு விட்டு நாடு தொடர்பு வச்சுருந்துருக்காங்க, வணிகம் செஞ்சுருக்காங்கிறது உறுதி பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோவிலை கவர்ச்சி தூரல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒடிசாவில் உள்ள கோனார் கோவில், இதில் ஒருவனுக்கு ஒருத்தி ஓரிணை சேர்க்கை, இப்படி காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி பல சிலைகள் இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவில் உள்ள விருபாக்ஷா கோவில்லையும் கவர்ச்சியை தூண்டுற மாதிரி நிறைய சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. இதனால முன்னோர்கள் காதலையும் பாலுணர்வையும் மதிச்சு தின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரியே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தங்க ரெக்டாங்குலர் வடிவத்தில் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி டேப்லெட், அதாவது டேப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிவைஸை ஒரு கையில் வச்சுருப்பாங்க.
நம்ம டேப் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் கையில் ஸ்டைலஸ் அதாவது ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி பல செஞ்சுரிக்கு முன்னாடி செதுக்கப்பட்டிருக்க அற்புதமான அதிர்ச்சியான சிலைகளும் இந்தியர்களால் மட்டும்தான் செதுக்கப்பட்டிருக்கு, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அதிர்ச்சியாக மட்டும் இருந்திருக்காது, கண்டிப்பாக பெருமைப்பட வச்சுருக்கோன்னு நம்புகிறேன். சரி ரைட்டு, நம்ம விடுகதையை கேட்போமா? உழவன் விதைக்காத விதை, கொத்தன் கட்டாத கட்டிடம், வண்ணான் வெளுக்காத வெள்ளை, சிற்பி செதுக்காத சிலை, அது என்ன? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டா ஆன்சர் சொல்றவங்களோட ஐடியா நெக்ஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் சொல்லிடுவேன். ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைக்கும் கமெண்ட் தான் என்ன இன்னமும் வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. எனிவே, தேங்க்யூ மக்களே.